கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய் காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய் கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேப்பிரை கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன் விறகாய் உன் விழியே கேட்கிறேன் ஊலியை உன் உரசல் ஏற்கிறேன் உனக்காய் என் குறைகள் தோற்கிறேன் கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய் காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய் ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வ்ளாக் வித் ஆரி. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஊட்டி சீரீஸோட பார்ட் டூ. ஏன்னா பார்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போனதுனால ரெண்டு பார்ட்டாக போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போவும் பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ போக போக அப்படியே உங்களை நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து நல்ல ஒரு ரீச் இருக்கா என்ன நான் தெரியல. ஸோ இந்த வீடியோவே நான் வந்து லேட்டாக தான் போடுவேன் கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு வந்து ஷெட்யூல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ அதுக்கு டிலே ஆனது சாரி. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக எங்கேயும் ஸ்டாப் எடுக்காமல் நம்ம டைரெக்டாக வந்துட்டு இப்போ ஊட்டி தான் போக போகிறோம். இப்போ அங்கே பாருங்கள், ஒருத்தங்க மொட்டை மாடியில் ஜாலியாக இருக்கும். ஸோ டைரெக்டாக ஊட்டி போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ சைடில் வர மவுண்டெயின்லாம் பாருங்கள், ஸோ நல்லாயிருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து ஃபுல்லாக ரெயின், ஸோ அதனால் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தண்ணியெல்லாம் நிறையா ஓடுது. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுவரையும் பிளான் இல்லை. ஸோ ஊட்டி போயிட்டு நம்ம எங்கே போகிறது அப்படின்னாது. ஸோ பிளான் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நியர்பை பர்லியார்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கேயும் ஸ்டாப் எடுக்க போகிறது இல்லை. ஸோ டைரெக்டாக நம்ம குன்னூர் ஊட்டி போயிட்டு தான் அடுத்து நம்ம பிளான் பண்ணுறது. ஸோ வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே பார்க்கலாம். எல்லாத்துக்குமே நிறைய ஆசைகள் இருக்குங்க, ஆனால் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளை வந்துட்டு நம்ம ஆசையை வந்து நிறைவேற்றவே விடாது. ஸோ நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாலும் ஸோ கடைசியில் வந்து நிற்கிறது பட்ஜெட்டுன்னு ஒரு இடம் தான். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர்த்த பார்த்து பொறாமையாக இருக்கும். ஸோ எப்படி இப்படி இருக்காங்க, எப்படி இப்படி போகிறாங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்கு பின்னாடியே வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும். கண்டிப்பாக நம்மளும் ஒரு பணக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா கேள்வி கேட்போம், எப்படி நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் வந்து பெஸ்ட்டாக ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் பேசும்போது எனக்கு இன்னொரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஸோ ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு மேன் வந்துட்டு வராரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லக்ஸுரி கார்லேருந்து இறங்குறாரு. ஸோ அது வந்து ஓல்டு வில்லேஜ், ரொம்ப பழமையான வில்லேஜ். ஸோ அங்கே யாருக்கும் அந்த வண்டியை பற்றி தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவர் டைரெக்டாக வண்டி விட்டு இறங்குறாங்க ரெண்டு பேர். ஒருத்தர் வந்து அவங்க ஓனர், இன்னொருத்தர் வந்து அவங்க மேனேஜர். ஸோ ரெண்டு பேர் வந்து இறங்குறாங்க. ஸோ இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓனர் வந்துட்டு இந்த கிராம மக்கள்கிட்ட போய் எனக்கு வந்து குரங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா உங்கள் கிராமத்தில் தான் வந்து குரங்குகள் ஜாஸ்தி, அதனால் எனக்கு வந்து குரங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஒரு குரங்குக்கு நான் 10 ரூபா தரேன் அப்படின்னோடனே ஸோ இருக்கிற குரங்கு எல்லாமே இந்த கிராம மக்கள் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ பிடிச்சி கொடுத்தோன்னே வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு அகைன் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு இன்னும் குரங்கு வேணும், எனக்கு இன்னும் 10 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை ஆல்ரெடி பிடிச்சாச்சு, இன்றைக்கி குரங்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கு இந்த டைம் வந்து நான் ஒரு குரங்குக்கு 20 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 20 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கனோடனே ஸோ எல்லா இருக்கிற 1-2 குரங்கு விட்டு போனது எல்லாத்தையும் வந்து தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த குரங்கையும் வாங்கிட்டு அவர் போயிட்டார். ஸோ அகைன் 2-3 டேஸ்க்கு அப்புறம் திரும்பி வராங்க, வந்து எனக்கு இன்னும் குரங்கு வேணும், எனக்கு இன்னும் 10 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்களாட் இருக்குங்க. நூட்டியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி சைடில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கிங்காக நினைக்கிறேன், ஏன்னா இங்கே நடுவில் எங்கேயும் நிறுத்தக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக அலர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஸ்டோரி வந்து ஸோ அகைன் 2-3 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வராரு, வந்து நான் ஒரு குரங்குக்கு வந்து 50 ரூபா கொடுக்குறேன், எனக்கு குரங்கு வேணும் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லை எங்கக்கிட்ட குரங்கு இல்லை, இருந்தது எல்லாமே நான் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்களா இங்கேயும் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு. ஏன்னா இங்கே ரைட் சைடில் பாருங்கள், பார்க்கிங் எப்படி வண்டி நிறுத்திருக்காங்கன்னு. அதனால் பார்க்கிங்காகவே இது எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களாட்டிருக்கு. நிறைய இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு.
ஓகே ஃபைன், நம்ம அந்த ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ கேட்கும் போது இப்போது இல்லை குரங்கு அப்படின்னோடனே அவர் வந்துட்டு என்ன சொல்கிறார், என் பிஏவை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன், நீங்கள் குரங்கை பிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட இங்கே குரங்கு இல்லை. ஸோ கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஸோ அவர் பிஏவும் வந்துட்டு ரெண்டு நாளாக இருந்து மூணாவது நாள் ஒரு ஐடியா சொல்கிறாரு, நாங்கள் பிடிச்சிட்டு போன குரங்கு எல்லாமே எங்களோட இது ஒரு இடத்துல தான் அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதோட கீ எங்கிட்ட தான் இருக்குது. ஸோ நியர்பை நம்ம குன்னூர் வந்துட்டோம். ஸோ நான் வந்துட்டு அந்த குரங்கை வந்துட்டு உங்களுக்கு 35 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், நீங்கள் பாஸ்கெட்டில் 50 ரூபா எடுத்துருங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 15 ரூபா உங்களுக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 35 ரூபா கொடுத்து அந்த குரங்குகள்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கினோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஏ வந்துட்டு, நான் போய் எங்கள் பாஸை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சே அல்டிமேட்டான வியூங்க, ரைட் சைடு வேறு லெவலில் இருந்துச்சுல. சரி ஓகே, அவன் பாஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான் ஆளே வரலை. ஸோ இப்போ யாருக்கு நஷ்டம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க கால்குலேஷன் கரெக்டாக பாருங்களேன், ஃபஸ்ட்டு 10 ரூபாய்க்கு குரங்கு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் 20 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஸோ அவங்களோட காஸ்ட்டும் 30 ரூபா, இப்போ பேலன்ஸ் 5 ரூபா வந்துட்டு கிராம மக்களுக்கு தான் நஷ்டம். ஸோ அப்படியே இருக்கும்போது, ஸோ காசுனுங்கிறது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகுங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்மளால் எது சந்தோஷமாக இருக்க முடியுமோ ஸோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்துக்கணும். ப்ளஸ் யாராவது வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து நம்ம ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்துட்டு யோசிக்கணும். ஸோ காசு என்றைக்கும் யாருக்கும் வந்துட்டு ஈஸியாக வந்துடாது. பட் நம்மளுக்கு இருக்க கமிட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அதில் தள்ளும். பட் ஆனால் அதையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி செல்ஃப் கண்ட்ரோலாக ஸோ நம்ம இருக்கணும். ஸோ இருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏமாந்துருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்ததுங்கிறதோட நம்மளோட வந்துட்டு திங்க் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறத நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் புதுசாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ எதை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ ஒரு 2 பேர் 3 பேர்த்திட்ட வந்து நல்ல ஒரு சஜஷன் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம சாப்டர் விட்டே வெளியே போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டைரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னா மசனகுடி தான் போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெயின் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கேமரா கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைவர்ஷன் தான், ஸோ ஒன் வே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மசனகுடி. ஸோ அதனால் நம்ம சுற்றி தான் போவோம். சுற்றி போகும்போது பைகாரா ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீடில் வியூ பாயிண்ட் எல்லாமே பார்ப்போம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் மழை எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா பைகாரா ரிவர் ஃபால்ஸ் போல் நம்ம ரிவரே பார்க்கலாம். ஸோ இந்த தண்ணியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இதோட கிளாரிட்டி தாங்க, அந்த ஒரு க்ரீன் ஷேடு, அந்த ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரான அந்த வாட்டரோட தான் இதோட ஸ்பெஷலே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஃபால்ஸ் போகலாம், பட் ஆனால் நம்மகிட்ட லக்கேஜஸ்லாம் இருக்கிறதுனால சேஃப் இல்லை. ஸோ அதனால் அப்படியே நம்ம போகலாம். இன்னொன்று மழை வேறு வந்துகிட்டே இருக்குங்க, இங்கே அடிக்கடி பேஞ்சிட்டே இருக்குது, ஒரு சில இடத்துல நல்லாவே பெய்யுது. ஸோ அவ்வளோதாங்க இதுதான். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேம், ஆக்சுவலாக டேமு இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா பர்மிட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போக முடியும். ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம கன்னியூ பண்ணுவோமே. ஸோ இதில் போகும் பைகாராவோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரங்கள் தாங்க, அந்த மரங்களும் ஸோ இதோட இது எல்லாமே வந்து செமையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து லாஸ்ட் டைம் நம்ம இன்னோவேஷன் ப்ரோ வந்து மீட் பண்ணோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேச முடியல. இட்ஸ் ஓகே ஃபைன், இன்னொரு நாள் வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மரம் தாங்க இங்கெல்லாம் ஹைலைட்டு, செம அழகாக இருக்கும். ஸோ இந்த ரூட் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பட் ஆனால் மசனகுடியில் டைரெக்டாக விடலை அப்படின்னா ரொம்ப சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக அலோடு இல்லை. ஸோ நான் அதை பார்க்குறது தான் போயிட்டுருக்கேன். ஸோ அலோடு இல்லாதனால நான் வந்து சுற்றி தான் போயிருப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில். மழை வேறு வந்துகிட்டே இருக்குதுங்க, பட் ஆனால் ட்ராவல் பண்ணும் போது மழைங்கிறது வந்துட்டு ஒரு ப்ளஸ் மாதிரிங்க. ஸோ என்றைக்குமே வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது மழை வர்றதுன்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அதில் ஒதுங்கி நிற்கக்கூடாது. ஸோ ரொம்ப முடியலை, லக்கேஜெலாம் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னா நிற்கலாம். ஸோ நான் வந்துட்டு என் லைஃப்பில் வந்து இவ்வளோ கேஜெட்டோடு ட்ராவல் பண்ணுற முதல் வீடியோ இது தான். இல்லைனா நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க போவேன், எதுவுமே எடுக்க மாட்டேன், ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவேங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நியர்பை நம்ம நீடில் வியூ பாயிண்ட் பக்கம் வந்துட்டோம், அவங்க விடலைங்க, நம்ம சுற்றி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் நான் காமிச்சிருக்க மாட்டேன், பட் ஆனால் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அல்டிமேட்டான ஒரு இடத்த வந்து நான் கண்டிப்பாக காட்டுவேங்கிறதுல வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு டூரிங் விலாகு. ஸோ எப்படி இருக்குங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம கோவை எக்ஸ்ப்ளோர் சீரீஸும் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் செக் அவுட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் யூடியூப்பில்.
ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஆர்எஃப்ஸ் டாமிகாங் அப்படிங்கிறதுல வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், அந்த டவுட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ டாமினரோட மாடிஃபிகேஷன் வீடியோஸ் பைக் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் வரும். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நீடில் வியூ பாயிண்ட்டு. ஸோ இதுலேருந்து இறங்கி நம்ம அப்படியே நடக்கணுங்க. இது அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் நீடில் வியூ பாயிண்ட்டு. பட் ஆனால் இங்கே பார்க்குறதோட இன்னொரு இடம் இருக்குது, நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். ஸோ இது வந்து நல்ல வியூ பாயிண்ட்டு தாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உள்ளே போய் பாருங்கள். ஸோ வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா அங்கே தான் நீடில் வியூ பாயிண்ட்டு. பட் ஆனால் நம்ம இன்னொரு இடத்துலேருந்து ஷூட் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செமையாக இருக்குங்க. ஸோ இப்போ மழை வந்துட்டு இருக்கிறதுனால கேமரா அவ்வளோக்கா கேப்சர் ஆகலை. பட் ஆனால் இந்த வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாண்டனே ரோட் சைட்லேயே இருக்கும். ஸோ வர வழி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. கேமரா ஆஃப் பண்ணேன்னு நினச்சிட்டு வந்துட்டேன், ஆனால் பார்த்திங்கன்னா ஆஃபில் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசனகுடி தான் போக போகிறோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த வீடியோவோட அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருவேங்கிறத நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கூட சேர்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரூட் எல்லாமே செமையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை இந்த ரூட்டு. ஸோ அடுத்த ரூட் வந்துட்டு இன்னும் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை தான். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் அடுத்த வீடியோவில் தான் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். பார்ட் ஒன் லாஸ்ட்டு சினிமாட்டிக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இதுதாங்க இந்த ரோடுங்கிறது. ஸோ அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்க, சாரி ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சினிமேட்டிக்ஸில் இருக்கும். ஸோ அதோட வீடியோ எல்லாமே அடுத்த பார்ட்டில் தான் வரும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க, தேங்க்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 450 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. ஸோ இதை வந்து நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இவ்வளோ பெருசு வந்ததே நம்மளுக்கு வந்து பெருசு. ஸோ நான் வந்து கண்டென்ட்டுக்காக போடுறதில்ல, ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் போடுறேன். ஸோ அதனால் எனக்கு எப்போ தோணுதோ அப்படிங்கும் போது தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீ இந்தளவு சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வித் திஸ் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் விலாக் வித் ஆரி.